மூப்பெரும் வகையினில் யாப்பியல் நெறியை தொல்காப்பியன் வழங்கியதும் வள்ளுவன் வந்தொரு தெள்ளு தமிழ்மறை அள்ளி வழங்கியதும் காப்பியம் எனும் புது கோப்பையை நம்மிளங்கோவன் வழங்கியதும் கம்பன் எனும் தமிழ் கொம்பன் பிறந்துயர் விந்தை புரிந்ததுவும் ஆர்ப்பரி தெழுகிற பேரலை போலெங்கள் பாரதி சீரியதும் அவன் வழி தாசனும் புகழ் கண்ணதாசனும் அழகுறப் பாடியதும் ஏற்புற செவிதனில் கேட்டனல் ஏந்திழை என்னையும் பேணுகவே என்றும் உளம்தனில் நின்று வளர் தமிழ் இங்கெனையாழுகவே. உண்மையில் இந்த காதலர் தினத்தை ஒட்டி காதல் குறித்தான கருத்தரங்கம் கவியரங்கம் நடத்த வேண்டும் என்பது என்னுடைய 10 ஆண்டு கால கனவு. உண்மையில் ஏன் இதை நாம் செய்ய வேண்டும்? காதலை தமிழ் சமூகம் ஏன் கொண்டாட வேண்டும்? கொண்டாட வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கிறது. இப்பொழுது நாம் கரங்களிலே ஏந்தி இருக்கிற கருவியாக காதல் மாறியிருக்கிறது. ஏன் காதலை கொண்டாடக்கூடாதுங்கிறான், காதல் செய்யக்கூடாதுங்கிறான். குறிப்பிட்ட சில நாளில் ஒரு ஆணும் பெண்ணும் நடந்து போனால் அண்ணன் தங்கச்சியாக இருந்தாலும் கல்யாணம் பண்ணி வச்சிருவேன்னு சில கூமுட்டைகள் கிளம்பி விட்டான் இன்றைக்கு சமூகத்தில். இவனை எதிர்த்து சண்டை செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது. ஏறு தழுவல் செய்யக்கூடாது. நம்ம பாருங்க, தழுவுவது எப்படா அடக்குமுறையாகும்? புரியாத ஒரு முட்டாள் கூட்டம், அது தழுவல். அது நம்ம மாட்டை துன்புறுத்துறோம்ட்டான், காளையை துன்புறுத்துறோம்ட்டான். எல்லாம் மீட்டு வந்த பிறகுதான் இப்பொழுது நமக்கு ஒரு செய்தி தோன்றுகிறது. காதலை புரிந்து கொள்ளாத, அன்பை புரிந்து கொள்ளாத, அன்பென்றால் என்னவென்றே தெரியாத ஃபாசிசத்தன்மை கொண்ட மனிதத்தன்மையே அற்றவர்களினுடைய அரசியல் கொடிபட்டு பறக்கிற காலத்தில் அவர்களை எதிர்த்து சண்டை போடுவதற்கு தமிழ் சமூகம் காதலை கொண்டாடியாக வேண்டும் என்கிற முடிவெடுத்த காரணத்தால் இந்த நிகழ்வை நடத்த வேண்டும் என்கிற சிந்தனை நமக்கு வந்தது. காதலை சரியாக சொல்லித்தர வேண்டும். படிக்க முடியல சமூகத்தால், ஆனால் இவர்கள் படிக்கவில்லையே என்று நாம் சொல்லிக் கொடுக்காமல் போனால் அதை மிக மிக தவறாக பல பேர் வேறு வேறு வகைகளிலே சொல்லிக் கொடுத்து விடுகிறான். கம்பனோடு கவிதை போயிற்று என்று பாரதி சொன்னான். அதைத்தான் வைரமுத்து பின்னால் எழுதுகிற போது எழுதினார், கம்பனுக்கு பின்னால் காணாமல் போன தமிழ் 800 வருடங்களாய் என் செய்தது, வரகவியே உன்னை வரமாக பெறுவதற்கு தலைமறைவாய் இருந்து தவமியற்றியதோ என்று கேட்டான். கம்பனுக்கு பின்னால் காணாமலே போய்விட்ட தமிழ் பாரதியிலே தான் உயிர்ப்பிக்கப்பட்டது. பாரதி பல இடங்களில் முரண்பட்டான். இப்போ காதலர் தினத்தில் நாம் காதலை பேசுகிறோம், காதலை கொண்டாடுகிறோம் என்று வந்த பிறகு அதிலும் நாம் இந்த டிக்டாக் எல்லாம் போட்டுவிட்டு அது ஒரு பெரிய சிக்கலாக கிடைக்கும். அப்பன் என்றும் அம்மை என்றும் ஆணும் பெண்ணும் கொட்டி வச்ச குப்பையாக வந்த உடம்பு, ஞான பெண்ணே குப்பையாக வந்த உடம்பு, இது புத்தன் என்றும் சித்தன் என்றும் பித்தன் என்றும் போவதென்ன சக்கையாக போகும் கரும்பு. இது இதை இதையும் பேசிட்டு கல்யாண சுந்தரம் வந்து இங்கே காதலை கொண்டாடுங்கள் என்று பேசுகிறானே. பாரதியும் அப்படித்தான் பேசினான். நிற்பதுவே நடப்பதுவே பரப்பதுவே, நீ எல்லாம் யாரு, நீ என்ன, இயற்கை எங்க எப்படி எல்லாம் பேசிய பாரதி, தன்னை இயற்கைக்குள்ளேயே கரைத்து கொண்ட பாரதி தான் இனியொருவன் இப்படி காதலை பேச முடியுமா என்கிற அளவில் அனுபவித்து அனுபவித்து பேசினான் பாரதியினுடைய காதல். நீங்க பாரதிக்கு முன்னால் காலத்தில் எப்படி இருந்துச்சு? பெண் விடுதலை என்பது தமிழ் சமூகத்திலே ஆதிகாலந்தொட்டு இருந்ததுதான், ஆனால் இடைக்காலத்திலே அது தடுக்கப்பட்டது என்பதுதான் உண்மை. சாதியாக தமிழ் சமூகம் பிளக்கப்பட்டதும் பெண்ணுரிமை மறுக்கப்பட்டதும் தமிழ் சமூகத்திலே நடந்த பெரும் விபத்துக்கள் தான். அதிலே பெண்ணுரிமை மறுக்கப்பட்ட காலம் எப்படியான காலமாக இருந்தது? பெண் என்றால் யார், எப்படி இருப்பாள், பெண் என்பவள் எப்படி இருப்பாள்? கவிதை பாடினான் தமிழ் புலவனே, கவிதை பாடினாள், விம்முவாள் விழுவாள் பொய்யே, விம்முவாள் விழுவாள் பொய்யே, மேல் விழுந்து அழுவாள் பொய்யே, தம்பளன் தின்பாள் பொய்யே, சாகுரேன் என்பாள் பொய்யே, நஞ்சினும் கொடிய மாதரை நம்பினால் மலந்தின்னும் நாயினும் கடையராவாரே என்று தமிழே பாடியது. விம்முவாள் விழுவாள் மேல் விழுந்து அழுவாள் எல்லாம் பொய், தம்பளம் தின்பாள் பொய், சாகுரேன் என்பாள் பொய், விஷத்தை விட கொடிய பெண்களை நம்பினால் நாயை விட கீழான வாழ்வு வாய்த்துவிடும் என்று ஒரு கவிஞர் பேசிக் கொண்டிருந்தான். அந்த காலத்திலே பாரதி வந்தான். சங்க இலக்கியம் நாணுதல் பற்றி பேசியது, வள்ளுவன் நாணுதல் பற்றி பேசினான், பாரதி வந்தான். நாணமும் அச்சமும் நாய்கட்கு வேண்டுமாம், ஞான நல்லறம் வீர சுதந்திரம் பேணும் நட்குடி பெண்ணின் குணங்களாம், நட்குடி பெண்ணின் குணங்கள் என்று பேசினான்.
பெண்ணுக்கு மட்டுமே நம்மால் கட்பொழுக்கும் போதுச்சானுங்க. அதெல்லாம் ஒரு இடையில நடந்த சங்கடங்கள். அதைத்தான் ஜெய்சீலன் கூட மேற்கோள் காட்டி பேசினாங்க. கட்பு நிலை என்று சொல்ல வரும் இரு கட்சிக்கும் அஃது பொதுவுள் வைப்போம். ரெண்டு கட்சிக்கும் பொதுவுள் வைப்போம்னா பாரதி சொன்னா அதையும் தாண்டி ஒரு படி மேலே போனா பெண்ணுக்கு கட்பொழுக்கம் போதிக்கின்றீர்களே கட்டுரையில் கேட்குறான். ஒரு ஊரில் ஒரு நாட்டில் ஒரு பெண் கட்பொழுக்கம் தவறியிருக்கிறாள் என்று சொன்னால் ஒரு ஆணும் கட்பொழுக்கம் தவறிவிட்டான் என்பது தானே உண்மை. அதை ஏன் பேச மறுக்கிறீர்கள்? அது என்ன பெண்ணுக்கு மட்டும் கட்பொழுக்கம் கொண்டு போய் வைக்கிறீர்கள்? சொல்லிவிட்டு தான் அவன் சொல்லுகிறான், கட்டாயப்படுத்தி யாரோடும் காதல் போட முடியாது. அவன் கணவனாக இருந்தாலும் முடியாது, கட்டாயப்படுத்தி காதல் வராது. அப்ப என்னதான் செய்யணும்? ஒருபடி பாரதி மேலே போகிறான், மனைவியிடம் பக்தி செய்யுங்கள் என்று சொல்லுகிறான். மனைவியிடம் காதல் செய்யுங்கள் என்று சொல்லவில்லை, மனைவியிடம் பக்தி செய்யுங்கள், பக்தியோடு மனைவியை அணுகுங்கள். காதலை பாரதி மாதிரி பாடுறவன் இன்னொருத்திருப்பானு எனக்கு தெரியல. காதல் 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 போயின் காதல் போயின் சாதல் 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 சாக சொல்லவில்லை பாரதி. தனியொருவனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம், ஜகத்தினை அழித்திடுவோம். இது ஒரு பகுத்தறிவு கருத்தான பல பேர் கேட்டு தெரியுறான். ஒருவனுக்கு உணவில்லைன்னா ஒரு உலகத்தையே ஜகத்தினையே அழித்து விடுவதா? அது அது அர்த்தம் அல்ல. அவன் பாரதி முதல்லயே சொல்றா, இனிய பொழில்கள் நெடிய வயல்கள் எண்ணரும் பெருநாடு கனியும் கிழங்கும் தானியங்களும் கணக்கின்றி தரும் நாடு. அவ்வளவு வளமிக்க நாட்டில் ஒருவன் பசியால் உயிரிழந்து விடுகிறான், உணவில்லாமல் தவிக்கிறான் என்றால் பிரச்சனை இயற்கை கொடுத்ததிலே அல்ல, இயற்கை கொடுத்ததை பறித்து வைத்துக் கொண்டு அவனை பட்டினி ஓட்டிருக்கிற இந்த சமூகத்திலே இருக்கிறது. இந்த சமூக ஒழுக்கத்தை அழி. அதுதான் இதிலும் பொருத்தணும். காதல் 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 போயின் காதல் போயின் சாதல் 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 என்றால் காதல் போய்விடாது, காதலுக்கு தடைகள் வரும். காதலுக்கு தடைகள் வருகிற சமூக அமைப்பு இருக்கும் என்று சொன்னால் சாவுக்கு சமமானது அந்த சமூக அமைப்புகள். அதுதான் அதனுடைய அந்த இடத்து, அதுதான் பாரதி சொல்ல வருகிற செய்தி. ரொம்ப தெளிவாக காதல் இன்பத்தை பற்றி பாரதி பேசுவான். காதலை ஏன் கொண்டாட வேண்டும்? எனக்கு அதில் சில உடன்பாடு இல்லைங்க. காதல் ஜாதியை உடைக்குமா? காதல் மதங்களை உடைக்குமா? அதெல்லாம் உடைக்காது. காதல்னு வந்துட்டாவே அதெல்லாம் உடைஞ்சிடும், அவ்வளோதான். இது போய் உடைக்காது. சாதி மாற்று சாதியை சேர்ந்தவன் மாற்று மதத்தை சேர்ந்தவன் என்கிற சிந்தனையிலே கூட காதல் முளைப்பதில்லை. காதல் முளைத்து விடுகிறது. பிறகேது மதம், பிறகேது சாதி, பிறகேது எதுவுமே இல்லை, அது காதல் தான். ஐயா குறிப்பிட்டு சொன்னாங்க, காமம் என்கிற அந்த சொல்லுக்கே தப்பான ஒரு விளக்கத்தை கற்பிச்சிட்டான், ரொம்ப காலமாக கற்பிச்சு தொலைச்சிட்டான். காதல் நல்லதுங்க. யார்? அர்ஜுன் சம்பத் வகையராக்கள். காதல் நல்லதுங்க, காமம் தாங்க சரியில்லை. நம்மளுக்கு வேற சொல்லிடுறாங்க, கல்யாண சுந்தரம் நாகரிகமாக பேசக்கூடியவர் வாதங்களிலே, அதனால் வேற எதுவும் பதில் சொல்ல முடியறதில்லை. அவள் இது ஒரு பெரிய இது சொல்லி வச்சிடறாங்கன்னு நம்ம வேறு உண்மையை அர்ஜுன் சம்பத்துக்கு அண்ணா அவருக்கு சொல்ல முடியறதில்லை. நம்ம காமம் காமம்தானுங்க தவறு, எல்லா காமமும் தவறு இல்லை. அவர்கள் தகப்பனார்களுக்கு காமம் வராமல் இருந்திருக்கலாம், அதுதான் நாம் கடைசியாக வந்து சேர்ற முடிவாக இருக்குது. காமம் எப்படி தவறாகும்? காமம் அல்லவா இந்த உலகை வளர்த்து விட்ட சக்தி. நீங்கள் எல்லா சமயங்களுக்குள்ளும் எல்லா நாடுகளும் ஆதாம் ஏவாளும் என்ன செய்கிறாங்க? ஆதாம் ஏவாள் ஆதாமை படைத்தான், ஏவாளை படைத்தான். பிறகு ரெண்டு பேர்த்துக்கும் பழம் வச்சுருந்தான், பழத்தை ஈடன் கார்டனுக்குள் இருந்தாங்க. பழத்தை சாப்பிடக்கூடாது, சாப்பிட்டா போட்ட கட்டளை அறிவு வந்துடும், கேள்வி கேட்பான். அப்படி தான் அது போட்டான், கேள்வி கேட்டான், காதல் மறந்துச்சு, ரெண்டு பேருக்குள்ள உறவுகள் பிறந்துச்சு. அதுக்கு அர்த்தம் அப்படியா? ஒரு கொஞ்சம் திருப்பி பாருங்க. இதையே காதல் வருகிற போது அறிவு நிலையிலிருந்தே மனிதன் மாறிவிடுவான். அறிவு நிலையிலிருந்து வெளியேறி விடுகிற நிலையே மோட்சம். அதான மோட்சம், முக்தி அதானுங்க ஐயா. எல்லாவற்றையும் தாண்டிய உயர்நிலை இறைநிலை மோட்சம். அது எந்த சமயத்துக்குள்ளாக இருந்தாலும் சரி. அப்போ அந்த இறைநிலை எதனால் அடைய முடியும்? இதோ பாரதி சொல்கிறான், இங்கே இருக்கு பாருங்க, காதலினால் மானுடர்க்கு கலவியுண்டாம், கலவியினால் மானுடர்க்கு துன்பம் தீரும், காதலினால் மானுடர்க்கு கவிதையுண்டாம், கானம் உண்டாம், சிற்பம் முதல் கலைகள் உண்டாம். எனக்கு அப்படி புள்ளரிக்காது. எல்லாமே உருவாக்கியது காதல் தான். காதலிலே இருந்துதான்டா பிறந்துச்சு. கவிதை எதற்காக எழுதியிருப்பான்? கானங்கள் எதற்காக இசைத்திருப்பான்? சிற்பங்கள் ஓவியங்கள் எதற்காக வடித்திருப்பான்?
ஒரு ஆண் அதை செய்திருந்தார் என்றால் தன்னை நோக்கி ஒரு பெண்ணை கவர்வதற்காகத்தானே செய்திருக்க முடியும். தான் அன்பு கொண்டு நேசிக்கிற ஒருவளுக்காகத்தானே அதை செய்திருக்க முடியும். அதிலே தானே அது பிறந்து வரும். ஆதலினால் காதல் செய்வீர் உலகத்தீரே. வெறும் குழந்தை பெற்றுக்கொள்வதற்கு மட்டும் காதல் அல்ல உலகத்தீரே, அதுவும் காதல் தான். அது விலங்கு வரைக்கும் பரிணாம வளர்ச்சியிலே மற்ற விலங்குகள் வரைக்கும். மனிதனுக்கு ஆறறிவு வந்த பிறகு காதல் என்னெல்லாம் படைக்கும்? அது கவிதைகளை படைக்கும், கானங்களை படைக்கும், சிற்பத்தை படைக்கும், சகலத்தையும் படைக்கும். ஆதலினால் காதல் செய்வீர், காதலினால் சாகாமல் இருத்தற்கூடும். மரணம் பொய்யாகும். ஆகுமா? ஆகும். 100 விழுக்காடு ஆகும். சரியாக காதல் செய்தால் மரணம் பொய்யாகும். இது எந்த காதல்? இது ஆண் பெண் காதல் தானா? நான் அதற்குள்ளேயே நிற்கிறேன். ஆண் பெண் காதலிலேயே மரணத்தை பொய்யாக்க முடியும். இப்போ சில பேர் சொல்கிற மாதிரி கிண்டலாக நான் சொல்கிறேன்னு நினைக்கக்கூடாது. பல தடவை செத்துட்டான் வீட்டில் மனைவி கூட போய் வாழ்ந்து வாழ்ந்து, இனி ஒருக்காவா சாவு குறித்து பயம் வரப்போது? அப்படி அல்ல. உண்மையிலேயே மோட்ச நிலையை அடைந்து விட முடியும், உலகின்பங்களினுடைய உச்சங்களை தொட்டு விட முடியும் என்பதுதான் பாரதியினுடைய பார்வை. அந்த அதே பாட்டில் தான் அவன் சொல்லிட்டு வரும்போது பாரதி பாரதி கிட்ட கற்றுக்கிட்டங்காட்டி தாங்க பாரதிதாசன் வேற மாதிரி மேலே ஏறி அடிக்கிறான். நானும் மச்சமும் நாய் கட்க வேண்டுமாம்னு பாரதி கிட்ட கற்றுக்கிட்டான் பாருங்க. அதனால தான் பாரதிதாசன் போகிறான், நம்முடைய கருத்தையெல்லாம் உடச்சுட்ருவான் பாரதிதாசன். என்ன தெரியுங்களா சொல்கிறாரு? கண்ணடித்து அழைக்கும் ஓர் கட்டழகி தன்னை எண்ணம் ஒத்திருந்தால் நீவீர் ஏற்றுக்கொள்ளல் வேண்டும். இன்னைக்கு பாடுனா கூட கத்தி தூக்கிட்டு ஓடியாருவானுங்க. எத்தனை காலம் என்னதான் சொல்றான், ஆண் காதல் சொல்லணும், பெண் நாணத்தோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். பாரதிதாசன் சொல்றான், கண்ணடித்து அழைக்கும் ஓர் கட்டழகி தன்னை எண்ணம் ஒத்திருந்தால் நீவீர் ஏற்றுக்கொள்ளல் வேண்டும். எண்ணம் ஒத்திருக்குதான் பாரு. சாதி பார்க்காத, மதம் பார்க்காத, குடும்பத்தில் இருக்கிற அவன் பெரிய பணக்காரன் ஏழைன்னு பார்க்காத. அந்த பொண்ணு நின்று நம்மளை கண்ணடிச்சு கூப்பிடுறாளே, இவள் சரியானவளான்னு நினைக்காத. தன்னுடைய விருப்பத்தை அவள் வெளிப்படுத்துகிறாள், உன்னுடைய எண்ணம் ஒத்துப்போகும் என்றால் அவளை நீ சேர்ந்து கொள். அதுதான். அது எங்கிருந்து வருது? பாரதி கிட்டிருந்து வருது. நாடகத்தில் காவியத்தில் காதல் என்றால் ஊரார் எல்லாம் சரி சரியும்பானா. நாடகத்தில் காதல், காவியத்தில் காதல், அடே சரியுமா? ஊடகத்தில் வீட்டினிலே கிணத்தோரத்தே ஊரினிலே காதல் என்றால் உருமுகின்றார். சிக்கல் அங்கே தானே வருது. சிக்கல் அங்கே தான் வருது. இப்போ அதான் ஜெயசீலன் சொன்னார், கல்யாணசுந்தர காதல் வயப்பட்டதில்லை. அப்படிலாம் இல்லை, 7வதுலேயே காதலிச்சு. உண்மை, ஏன் போய் மறுத்துட்டு? 7வதுல காதலிக்கும் போது ஒரு குற்ற உணர்ச்சி வந்துருச்சு. 10வது, 11வது, 12வதுலாம் வரும்போது ஒரு குற்ற உணர்ச்சி வந்துருச்சு. என்ன, நம்ம இப்படி ஐயோ ஒரு பெண்ணை காதலிக்கிறோமே. காதலிக்கிறோம்னா இப்போ இன்றைக்கி இருந்த வாய்ப்பில் அன்றைக்கி அது எல்லாத்தையும் நம்மளும் தெரியும். எல்லாத்தையும் தெரிஞ்சவங்க தான், எல்லாம் பெரிய வேலை தான் உட்காண்ட்ருக்கோம், தெரியும். வகுப்பறையில் இந்த பக்கம் உட்காண்ட்ருப்போம், பெண் அந்த பக்கம் உட்காண்ட்ருப்பாங்க. பார்த்துக்கொள்வதே பெரிய விஷயம்தான், அதுதான் காதல், அவ்வளோதான் காதல். குற்ற உணர்ச்சி வந்துருச்சு. ஏன் பாரதியை காதலித்தோம் தெரியுங்களா? இந்த குற்ற உணர்ச்சியிலேருந்து பிடுங்கி நம்மளை வெளியே ஓட்டவும் பாரதி தான். பாரதியை 11வது, 12வதுலேயே பாரதியினுடைய தோல் மீது கை போட்டு நடக்கிற ஒரு வாய்ப்பு, ஒரு வாழ்க்கை வாய்ச்சிட்டங்காட்டி பாரதியை படிக்கிற போது பாரதி சொன்னால், வயது முற்றிய பின்னுறு காதலே மாசுடைத்ததுகான். வயசு வந்து அதன் பிறகு வர்ற காதலில் தாண்டா மாசு இருக்க முடியும். அது ஜாதி பார்க்கும், அது மொழி பார்க்கும், அது இனம் பார்க்கும், அது இன்னும் பணக்காரனா ஏழையான்னு பார்க்கும், அது இன்னும் காமத்தை அதிகப்படுத்தி பார்க்க வைக்கும். வயது குறைவான நேரத்திலே வருகிற காதல் போல தூய்மையானது எதுவும் இல்லைன்னு சொன்னால் நான் பாஸ் ஆகிட்டேன்னு நினச்சிட்டு மகிழ்ச்சேன். இதை கற்றுக்கொண்ட காரணத்தால் தான் என்னுடைய மாணவர்களை பார்க்கும்போது நான் கேட்கிறேன், வீட்டிலே நம்ம இன்னைக்கு பெரியவங்கள்லாம் வந்திருக்கிறீங்க, நீங்கள் ஆசிரியர் அருணகிரி எல்லாம் இருக்கார், பேராசிரியர் அவரெல்லாம் வந்து தம்பியெல்லாம் பெரிய பேச்சாளர்கள். இன்றைக்கு அவர்கள் உட்கார்ந்தான் கூட, அவங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் சொல்லுவேன், மாணவர்களை நாம் அணுகுகிற போது மாணவர்களினுடைய உளவியலிலே மாற்றத்தை நம்மால் ஏற்படுத்த முடிகிறது. நான் சொல்கிறேன், நான் வேலை செஞ்ச எல்லா கல்லூரியிலையுமே பொதுவாக என்னை ஒரு நல்ல ஆசிரியர்னு சொல்லுவாங்க என்னுடைய மாணவர்கள். மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிறவங்க சொன்னதில்லை, மாணவர்கள் இது வரைக்கும் தெளிவாக தான் எனக்கு சொல்கிறாங்க. நல்ல தொடர்பில் இருப்பாங்க எங்கிட்ட, படித்து முடிச்சுட்டு போனவரவங்க கூட. அதற்கு காரணம் ஒன்றும் இல்லை, யாரும் சொல்லித்தராத அளவுக்கு நான் ஒன்றும் ஃபிசிக்ஸ் இயல்பியல் சொல்லி கொடுக்கல. பிரச்சனை என்னென்னா, மாணவனை கூப்பிட்டு பேசணும். 10 மாணவனை பேசுனீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன், என்னதான்ப்பா உனக்கு பிரச்சனை, என்னதான்ப்பா உனக்கு பிரச்சனை. நான் 8 மாணவன் சொல்லுவான், தனக்குள்ளே இருக்கிற இந்த பாலியல் ரீதியான குற்ற உணர்ச்சியை வெளிப்படுத்துவான். நான் இப்படி இருக்கேன் சார், எனக்கு அது பயமாக இருக்குது சார், எனக்கு கஷ்டமாக இருக்குது சார், நான் இந்த பிள்ளையை விரும்புகிறேன் சார். இப்போ வீட்டில் பெற்றவர்கள் நாம் பேச மாட்டோம் அந்த குழந்தைகிட்ட, ஆசிரியருக்கும் பேசவே மாட்டார். அவருக்கு அலவுன்ஸ் வந்தால் போதும், பாடம் எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பார்.
சமூகத்திலே நண்பர்களும் பேச மாட்டான். யார் பேசுவா? யார் பேசுவான்னா நம்முடைய இலக்கியங்கள் பேசும். சொல்லிக் கொடுங்கள், அவை பேசும். நாம் பெற்றவர்கள் நம் குழந்தைகளை கூப்பிட்டு இன்னைக்கு பேச வேண்டிய சூழலுக்கு வந்துட்டோம். பேசணும் குழந்தைகிட்ட. உடல் ரீதியாக மன ரீதியாக நடக்கிற மாறுபாடுகளை குழந்தைகளுக்கு சொல்லித்தர வேண்டிய தேவை இருக்கு. நாம சொல்லித்தரலினா புறத்திலே இருந்து அதை சொல்லி கொடுத்து விட்டு போய்விடுவான், வேறு மாதிரி சொல்லிட்டு போயிடுவான். அப்ப பேச வேண்டிய தேவை இருக்கு. இதை நான் எங்க கத்துக்கிட்டேன் அப்படின்னா பாரதியிடம் தான் கத்துக்கிட்டேன். அவன் தான் சொன்னான் காதல் பேசணும்டான். காதலுக்கு முதல் முதல் காவல் வைத்த ஒருவன் இருக்கிறான்னு பாரதி தான். காணி நிலம் வேண்டும் பராசக்தினா. அதுவே நம்ம கொஞ்சம் என்னடா பராசக்தி கிட்ட போய் நில அபகரிப்பு சட்டத்தை பயன்படுத்துகிற அளவுக்கு காணி நிலத்தை கேட்கிறானே. ஏன்னா பராசக்தி கிட்ட இதுக்கு முன்னாடி கேட்டவன்லாம் பல கோடிகளாகத்தான் கேட்டிருக்கிறான். இவன் தான் முதல் முதலில் காணி நிலம் வேண்டும் என்று கேட்டான். காணி நிலமோட உனக்கு என்னடா வேண்டும்னா நல்ல கன்னி பெண் வேண்டும்ட்டான் கூட கேட்கிறான் பராசக்தி கிட்ட. சரி வேற என்னடா வேணும்? தென்னை மரங்கள் வேணும். வேற என்ன வேணும்? குயிலோசை காதிலே விழ வேண்டும். வேற என்ன வேணும்? தென்னை மரங்கள் வேண்டும், இளநீரோடு தென்னை மரங்கள் வேண்டும். இதெல்லாம் கொடுத்துட்டா கடைசியாக பராசக்திக்கு என்ன வேலை கொடுத்தா தெரியுங்களா? அந்த கன்னி அந்த பதிவிரதையோடு நான் மகிழ்ந்திருக்கிற வேளையிலே நீ பாதுகாப்பாக நீ இருக்க வேண்டும்ட்டான். பராசக்தியை காவலுக்கு நிறுத்திட்டு காதல் செஞ்சவன் பாரதி. அந்த பாட்டில் தான் சொன்ன பாட்டு திறத்தாலே இவ்வையத்தை பாலித்திட வேண்டும். காதலில் இருந்து தான் அந்த பாட்டு பிறக்கும்னு அவனுக்கு தெரிஞ்சிருந்துச்சு. காதலை கொண்டாட சொன்னான். நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஐயா கிருஷ்ணகுமார் ஐயா சொன்னாங்க, எனக்கு அவர் மேலேயே பெரிய சந்தேகம் உண்டு. அவர் பெரிய சந்தேகப்படுறாரு இளங்கோவடிகளை. சமண புலவன் இப்படி எப்படி இவ்வளோ காதல் பாட முடியும்னு. ஒரு திருமணமே வரலங்கிறாரு. இவர் காதலை பார்த்தா எனக்கு சந்தேகமாக இருக்கு. எவ்வளோ எனக்கு பயங்கர சந்தேகமாகவே இருக்கு. இளங்கோவடிகளோட நெல்லை கண்ணனையே அழகாக செய்தி சொல்லுவாங்க. கண்ணகி வர்றாங்க, கண்ணகியை கோவலை வர்ணிக்கணும். ஒரு பெண்ணை பார்த்தாச்சுன்னா என்ன தோணும், எப்படி வர்ணிப்பான்? அவன் சார்ந்து தொழில் சார்ந்து தான் அவனுக்கு ஞாபகமே வரும். இவன் பொன் பொருள் விற்கிற வியாபாரி. பார்த்தோன்னா கண்ணகியை பார்த்தோன்னா முதல்ல வர்ணிக்கிறான், மாசறு பொண்ணே. அடுத்து வளம்புரி முத்தே. மாசறு பொன் வளம்புரி முத்து. அவர் ஐயா அழகாக சொல்லுவார். கண்ணகி நெருங்கி வர்றா. கோவலன் கொஞ்சம் உயரமானவனாக இருந்திருப்பான், கண்ணகி கொஞ்சம் உயரம் குறைவாக இருந்திருப்பாள். அவளுடைய தலையை நுகர்கிறான் காசறு விரையே. மாசறு பொண்ணே வளம்புரி முத்தே காசறு விரையே. அது வரைக்கும் சரி. அடுத்தது சொல்லுவான் கரும்பே தேனே. எல்லாருமே 20 வயதை தாண்டியவர்கள் அமர்ந்திருக்கிற காரணத்தால் நான் வெளிப்படையாகவே சொல்லுகிறேன், கரும்பு என்பது பிழிந்து கடித்து அதில் இருக்கிற இன்பத்தை நுகர வேண்டிய ஒரு பொருள். தேன் என்பது கரங்களிலே ஊற்றி நக்கி அதனுடைய இன்பத்தை நுகர வேண்டிய ஒரு பொருள். கரும்பே தேனே என்று கண்ணகியை முதல் நாள் இரவிலே கோவலன் பாடுகிறான் என்றால் வெறும் கற்பின்பத்தை மட்டும் தமிழ் பாடிக்கொண்டிருந்தது என்று சொல்லுவதில் என்ன நியாயம் இருக்க முடியும்? பாரதி அதை எடுத்து பாடுறான். பாரதியில் வரும்போது அது வருது. வீணையடி நீ எனக்கு மீட்டும் விரல் நான் உனக்கு. வெறும் காதலா? காதல் 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 காதலின் உச்சம்தான். வீணை மீட்டுவதை போல மனைவியை ஒரு கணவன் மீட்ட பழகி கொள்ளுவான் என்று சொன்னால் அதைவிட காதல் இன்பம் வேறு எது இருந்துவிட முடியும்? அதைத்தான் பாரதி அழகாக குறிப்பிட்டு சொல்கிறான். இப்போ ஐயா போன்றவங்க காதலை பாடுகிற போதும் எனக்கு அந்த சந்தேகமெல்லாம் வந்துடுது. ஏன்னா இந்த யாரையும் நான் நம்ப முடிய மாட்டேங்குது. பொசுக்குன்னு இளங்கோவடிகள் மீதும் சந்தேகம் வருகிறது, கிருஷ்ணகுமார் ஐயா வரைக்கும் சந்தேகம் வருகிறது. ஆனால் ஒரு செய்தி நமக்கு புரிகிறது, காதல் இன்பத்தை அவர்கள் வாழ்க்கைக்கு கிடைத்ததோ இல்லையோ தமிழ் அவர்களை இவ்வளவு உயிர்ப்போடு வைத்து கொண்டே இருக்கிறது. தமிழ் அவர்களுக்கு அந்த இன்பத்தை கொடுத்துருக்கிறது. பாரதி பாடுகிற போது சொல்லிகிட்டே வந்துட்டு சிவன் ஆதிசக்தியை தனக்குள்ள தன்னில் பாதியாக வைத்து கொண்டான் என்று சொல்லிட்டு சொல்லுவான். வானோர்க்கேனும் மாதர் இன்பம் தாண்டி வேறோர் இன்பம் உண்டோன்னு கேட்பான். வானிலே இருக்கிற தேவர்களுக்கு கூட இந்த இன்பத்தை தாண்டி இன்னொரு இன்பம் இருக்க முடியுமா, இருக்கிறதா என்று கேட்பான். இதை கேட்டுட்டு போன பாரதி தாசன் தான் தமிழுக்காக போராட வருகிற போது இந்தி திணிப்பை கொண்டு வந்தபோது இந்திக்கு எதிராக பொங்கி எழுந்த பாரதிதாசன் பாரதியிடமிருந்து கற்றவன் இல்லையா? பாரதி ஏற்கிறான் வானோர்க்கேனும் மாதர் இன்பம் போல் பிரிதோர் இன்பம் உண்டோ
பாரை தாசன் சொல்றான், மங்கை ஒருத்தி தரும் சுகமும் எங்கள் மாத்தமுழு கேடில்லை என்றுரைப்போம். இங்கிருந்து அங்க வருது. நீங்க ரெண்டு பேர்த்தையும் படிக்கும் போது நம்ம பார்க்குறாங்க, உலகின் மாபெரும் இன்பம் எது, என்னுடைய ஆசிரியன் என்ன சொல்லி கொடுத்தான்னு பார்க்குறான். மாதர் இன்பம்ங்கிறான் பாரதி. மாதர் இன்பம் தான் மாபெரும் இன்பம் என்றால் என் தமிழ் அதை தாண்டி இன்பம் கொண்டது என்று பாரதிதாசன் அடுத்த கவிதை வடித்து விட்டு போகிறான். அப்படித்தானே அது பிறந்திருக்க முடியும். அப்படி பாரதி சொல்கிறான், தேவர்களுக்கும் இல்லைடாங்கிறான், மனிதர்களுக்கு மட்டும் இல்லைடா, அவனுக்கும் இல்லை. ஊரில் நாட்டில் நாடகத்தில் காவியத்தில் காதல்னு போகாத, அதுக்கெல்லாம் நான் அன்போடு அர்ஜுன் சம்பத்தண்ணனையெல்லாம் பார்த்தா கேட்க விரும்புகிறது அதுதான், அந்த கவிதையெல்லாம் கொஞ்சம் படிங்கண்ணாங்கிறது தான். அவர் அதில் சொல்கிறாரு, இவன் யாருங்கிறார், இந்த காதல் இன்பத்தை கெடுப்பதற்காகவே அமைப்பு நடத்துகிறானே, பாவிகள் பாடையிலே ஏற்றுவதற்கு, காதலை பாடையிலே ஏற்றுவதற்கு அமைப்பு நடத்துகிறவர்கள் மூடர்கள். நான் சொல்லலை, பாரதி சொல்கிறான், மூடர்கள். இவன் என்ன பண்ணுறான், குழப்பத்தை விளைவிச்சு விளைவிச்சு காதலை அழிச்சு விடுறானே. அப்போ அடுத்தது வருவான், அது ஒரு பெரிய தத்துவத்தையே சொல்லுவான், பெண் கட்புலந்து விடுகிறாள் என்று ஒரு தமிழ் ஒரு சமூகம் சொல்லிகிட்டே இருக்குதே. பாரதி வந்தான், ஏன்டா பொய் பேசுகிறீங்கன்னு கேட்டான். எதுக்குடா பொய் பேசுகிறீங்க, பேணும் ஒரு காதலினை வேண்டி என்றோ பெண் மக்கள் கட்பு நிலை பிறழுகின்றார், நானற்ற வார்த்தை என்றோ. நீ இப்படி சொல்லிட்டு இருக்கிறது வெக்கம் இல்லாததுடா, வெக்கமே இல்லைடா. வீட்டை கொளுத்துனா கூரை எரியாமையாடா இருக்கும், வீட்டை கொளுத்துனா கூரை எரியத்தானே செய்யும். ஆணெல்லாம் கற்பை விட்டு நின்று விட்டால் பெண்மை கற்பழிந்து தாண்டா போகும். ஏனடா பொய் பேசுறீங்க, பெண் கற்பு நிலை தவறுகிறாள்னா ஏன் தவறுகிறாள், பேணும் ஒரு காதலினை வேண்டி என்றோ பெண் மக்கள் கற்பு நிலை பெறழுகின்றார். சொல்றதுக்கு 80 வருஷத்துக்கு முன்னாடி மாபெரும் அறிவும் மாபெரும் சக்தியும் இருந்திருக்கணுங்க. பெண்ணை பார்த்து சொன்னா, பெண்ணை பாரதி மாதிரி காதலிச்சவனும் இருக்க முடியாது, நேசிச்சவனும் இருக்க முடியாது. இங்க எனக்கு முன்னாடி பேசிய அக்கா கூட குறிப்பிட்டு சொன்னாங்க, தெய்வ பெண் தெய்வ ஆண் ஒருத்தர் இருக்க முடியுமான்னு கேட்டான். பாரதி இருக்கிறான். காதல் செய்யும் மனைவியே சக்தி கண்டீர், அவதான்டா சக்தி, அவள்தான் கடவுள். கடவுளோ பாரதி சரியா படிச்சிருந்தா என்ற வாழ்க்கையும் இன்னும் நல்லா இருந்திருக்கும் நினைப்பேன். இல்லை எல்லாத்து வாழ்க்கையுமே, ஏன்னா பாரதியை சரியா படிக்கணும், படித்தோம் ஆனால் சரியா படிக்கல. இது இப்போ சீமானண்ணா கூட எல்லாம் சேர்ந்த காட்டி தமிழை பற்றி என்ன சொன்னான், இந்தியாவை பற்றி என்ன சொன்னான்னு படிச்சு கொண்டு இருந்தமே ஒழிய காதலை பற்றி என்ன சொன்னான்னு நம்ம படிக்கிற கொஞ்சம் காலதாமதமாகி போய்விட்டதாகத்தான் நான் கருதுகிறேன். ஆனால் பாரதி காதலை பற்றி சொன்னான், பெண்களை கடவுளராகவே நீங்கள் நேசியுங்கள், பக்தி செய்து அவர்களோடு நீங்கள் கலந்திருங்கள் என்று சொன்னான். அதை தாண்டி ஒரு படி மேலே போனான், மன்னர்கள் எல்லாம் காதல் இன்பத்திலே லயித்து கிடப்பார்கள் என்று சொன்னால், மன்னர் எல்லாரும் அவன் காதலிச்சுட்டு அருமையாக வாழ்ந்துட்டு இருக்கிறான்னா அவனுக்கு போர் செய்யலாம்ங்கிற நினைப்பு வருமா? மந்திரிமாரெல்லாம் மங்கையரோடு மனமொன்றி மயங்கி விட்டாள், ஜெயக்குமார சொல்லலை மந்திரிமார சொல்றான், மனமொன்றி மயங்கி விட்டால் அதன் பிறகு அவருடைய மனது போர் தொழிலை நினைக்குமா? படை தளபதிகள் இன்புற்று வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் என்றால் போர் தொழில் வருமா? உலகத்தில் சண்டைகள் வருமா? காதல் இன்பம் உலகத்தில் பொங்கி வழிகிற நிலையொன்று வரும் என்று சொன்னால் அத்தோடு இந்த உலகத்திலே போர்கள் இருக்காது, சண்டைகள் இருக்காது. எவ்வளவு பெரிய பிரச்சனைக்கு தீர்வு பாருங்க, 17,000 அணுகுண்டுகள் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிற உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நம்ம நினைக்கிறோம் நம்ம குழந்தைகள்லாம் பாதுகாப்பாக வச்சிருக்கிறோம்னு, நம்மை சுற்றி 17,000 அணுகுண்டுகளை இன்றைக்கு உலக நாடுகள் ஏகாதிபத்திய நாடுகள் அடுக்கி வச்சிருக்கான். ஒரு அணுகுண்டு பூமியை 3 முறை வெடித்து சிதற வைப்பதற்கு போதுமானது என்றால், ஒரு அணுகுண்டை பயன்படுத்தி பூமி போல 3 கோளங்களை 3 கிரகங்களை உடைத்துவிட முடியும். அதுபோல 17,000 அணுகுண்டுகளை வைத்திருக்கிறான். இந்த 17,000 அணுகுண்டுகளிலும் இருந்தும் மனிதகுலம் பாதுகாக்கப்பட வேண்டுமென்றால் பாரதி சொல்லுகிறான், காதல் செய்வீர், காதல் செய்வீர், ஆதலினால் காதல் செய்வீர். சமூக பிரச்சனைகளை அவ்வளோ அழகாக பாரதி போல எடுத்து அதற்கு இந்த தீர்வுகளை கொடுத்தவன் யாரும் இல்லை. அதே மாதிரி விடுதலை காதலை பற்றி எல்லாம் பேசினா அதை நிறைய நம்ம பேசணும். விடுதலை காதல் என்று ஐரோப்பாவில் ஒன்று பரவிட்டு இருக்குது, யாரு கூட வேணாம் இருக்கலாம், யாரு கூட வேணாம் வாழலாங்கிற வாழ, அது காதல் அல்லன்னு சொல்லிட்டு பாரதி சொன்னா, அது ஏன் வருது தெரியுமா, அது எதனால் உருவாகுது தெரியுமா? இந்த ஆண்கள் எல்லாம், இவன் ஆண்களை தான் பாரதி எல்லா இடத்தையும் குற்றம் சொல்றான், ஆண்கள் எல்லாம் கற்பின்பத்தை விரும்புவதில்லை, களவின்பத்தை விரும்புகிறார்கள், சோரர்கள் போல பெண்கள் இன்பத்தை நுகரத் துடிக்கிறார்கள், அதனால் வருகிறது என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறான். நீ கற்பொழுக்கத்தை பெண்ணுக்கு மட்டும் போதிச்சுட்டு இருக்காது, கற்பொழுக்கத்தை பெண்ணுக்கு மட்டும் போதிச்சுட்டு இருப்பதே அறம் என்று நீ மனதிற்குள்ளே வராது. அது அப்படி அல்ல, இருந்தால் ரெண்டு பேர்த்துக்குமான கற்பொழுக்கம். அதே மாதிரி திருமணம் ஆயிடுச்சு அப்படிங்கிற காரணத்துக்காகவே ஒரு பெண் ஒருவனோடு அன்பாக இருப்பாள்னு எதிர்பார்க்காத, அது தப்புங்கிறான்.
இது நம்ம கேட்கறக்கும் சங்கடமாக தான் இருக்குங்க, ஆனால் உண்மைங்க எல்லாத்துக்கும் சங்கடமாக தான் இருக்கும். அப்போ நோக்கம் என்ன? இப்போ ஐயா சொன்னது வந்து எல்லாரும் படிங்க, ஒரு அருமையான நோக்கம். இந்த கருத்தரங்கத்தினுடைய வெற்றியாகவே நான் அதை பார்க்கிறேன், எல்லாரும் படிங்கன்னு சொன்னது. நான் சொல்லுகிறேன், பாரதியை படித்த பிறகு என்ன நோக்கம்? வீட்டிற்கு போனவுடன் அனைவரும் காதலியுங்கள், புதிதாக காதலியுங்கள். உண்மையாகவே சொல்லுகிறேன், காதலியுங்கள். எனக்கு வயசாயிடுச்சு, வயசான தாங்க நல்ல காதல் வரும், காதலியுங்கள். ஆமாம், அது என்ன தயவு கூர்ந்து காதலியுங்கள். முத்துராஜியை பார்க்குறத பார்த்து எனக்கு பயமாக இருக்குது, ஏன்னா அவர் தான் என்னை கூட்டிகிட்டு போகணும், அவர் அவசரமாக போய் காதலிச்சிடக்கூடாது. காதலியுங்கள், காதலியுங்கள், காதலியுங்கள். அதுதான் நான் செய்தியாக சொல்லுகிறேன். ஒரு அம்மாவும் அப்பாவும் எவ்வளவு காதல் பூண்டு நிற்கிறார்கள் என்பதை பார்த்து வளர்கிற குழந்தைகள் தவறான வழிகளை தேர்ந்தெடுப்பதில்லை. அம்மாவும் அப்பாவும் சண்டை போட்டுக்கொண்டே இருக்கிற சூழலை பார்த்து வளர்கிற குழந்தைகள் தான் வேறு வேறு பாதைகளை எடுக்கிறார்கள். அதனால் நான் உங்களுக்கு சொல்லுவேன், பாரதியே சொல்லுகிறான், அவன் கட்டுரையிலே அவன் மிக தெளிவாக சொல்லுகிறான், உலகம் முழுவதும் நிலை பெற்று நீடித்து வாழ்வதற்கான ஒரு வாழ்க்கை வர வேண்டும் என்று சொன்னால் அதற்கு காதல் செய்வது தவிர்த்து வேறு வழியில்லை என்று சொல்லுகிறான். அதையே தான் நான் இந்த கருத்தரங்கத்தினுடைய செய்தியாகவும் உங்களுக்கு பதிவு செய்கிறேன். காதல் செய்வீர், ஆதலால் காதல் செய்வீர் உலகத்தீரே, ஆதலால் காதலை கொண்டாடுவீர் உலகத்தீரே, ஆதலால் காதலை மறுத்து காதல் செய்கிறவனை சாதியால் மதத்தால் பிரிக்க துடிக்கிற எவனாயினும் பிளந்து தெருவில் வீசுவதற்காய் காதல் செய்வீர் உலகத்தீரே.